என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய 99வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கத்தினை நாம் காண இருக்கின்றோம். ஓ பாயசான பிரியாத்வக்தா பசுலோக பயங்கரி அம்ருதாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரர், இதுதாங்க ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் வந்து இந்த சக்கர நிலைகளில் எங்கே வாசம் செய்கின்றாள் இதுதான் சொல்லப்படுகின்றது. முதல் நாமம் இந்த ஸ்லோகத்தில் பாயச அன்னப்பிரியா, பாயச அன்னத்தில் மிக மிக விருப்பம் கொண்டவள். பாயச அன்னம்னா பாயச பாலினால் செய்யப்பட்ட அன்னம். இப்ப நம்ம தண்ணீர்ல தான் நம்ம வந்து அரிசியை வேக வைத்து நம் உணவாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அந்த தண்ணீருக்கு பதிலாக பாலி மொத்தமாக பாலினையே சேர்த்து பாலினாலே அரிசியை வேக வைத்து அதனால் அன்னம் செய்தால் அது வந்து பால் அன்னம். இல்ல சாப்பாட்டை எடுத்து குழந்தைங்களுக்கு நாங்க பிசைந்து தருவோம் இல்லையா, பால்ல கலந்து அதுவும் பாயசம் தான். இன்னும் சொல்ல போனா பாயசம் பாலினால செய்யக்கூடிய பாயசம். இந்த மாதிரி பாயசத்திலும் பால் அன்னத்திலும் விருப்பம் உள்ளவள் அம்பிகை. இப்ப பாயச அன்னத்தில் விருப்பம் உள்ளவள் என்றால் கருணையினை தரக்கூடியவள். ஏன்னா பால் இவ்வளவு வெண்மையா இருக்குதோ அதே போலவே அவருடைய மனதும் அவ்வளவு சுத்தமா வெண்மையா தூய்மையா இருக்குமா, அதைத்தான் பாயசத்தை விரும்பக்கூடியவன் சொல்றாங்க. நாம டெய்லி நாம வந்து காஃபிக்காவது நாம பால் வாங்குவோம். அந்த காஃபிக்கு நாம பால் வாங்குறதுல ஒரே ஒரு டம்ளர் இறைவனுக்குன்னு என்று நைவேத்தியமாக வைத்து விட்டு அந்த பூஜை செய்து விட்டு அந்த நிவேதனத்தினை நாம் உண்டோம் என்றால் இறைவனுக்கும் வந்து பூஜை செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இறைவனுக்கு கிட்ட இருந்து நாம வர்றது பிரசாதம், சாதாரண சாதம் வேற, இறைவன் கிட்ட இருந்து வர்றது பிரசாதம், அந்த பிரசாதமாக மாறிவிடும். அதனால் அந்த பாயசத்தில் விருப்பமுடையவள் தேவி, அதனால் அவள் பாயசான பிரியா. அடுத்த நாமம் துவக்ஸ்தா. துவக்ஸ்தா என்றால் தோளின் மீது இருப்பவள். தோல்னா எது, எல்லா விலங்கு மனிதன் உயிர் ஜீவினம் எல்லாத்துக்கு மேலேயும் தோல் இருக்குது. வாழை பட்டையை தண்டினை உரிக்க உரிக்க அதனுடைய தோல் அந்த மேல இருக்கிற பட்டை உறிஞ்சிக்கிட்டே வரும். மரத்திற்கும் பட்டை உண்டு, உரிக்க உரிக்க உறிஞ்சிக்கிட்டே தான் வரும். விலங்குகளுடைய தோல், விலங்குகளுக்கும் தோல் உண்டு, மனிதர்களுக்கும் தோல் உண்டு. அதனால இந்த மனிதர்கள் விலங்குகள் என்று பாரபட்சம் பாட்டாமல் அனைத்து ஜீவராசிகளுடைய தோளின் மீதும் உடலின் மீதும் வாசம் செய்பவள் அப்படிங்கிறது கணக்கு. இதைத்தான் வந்து துவக்ஸ்தா எனப்படுகின்ற நாமம் சொல்கின்றது. அடுத்த நாமம் பசுலோக பயங்கரி, பசுக்களுக்கு பயத்தினை தரக்கூடியவர். பசுக்கள்னா என்ன, நாம சாதாரண நினைக்கிற மாதிரி சாதாரண கோமாத்தாவா, அதுவும் பசு தான். ஆனா இந்த இடத்துல அம்பாள் எந்த பசுக்களுக்கு பயம் காட்டுகின்றாளா, பசுக்கள் என்றால் இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது மனிதர்களுடைய மனங்கள். இப்ப மனிதர்கள் சில பேர் தீமையின் வசப்பட்டு தீய செயல்களில் ஈடுபட்டு கெட்ட வழியில தவறான செயல்களை செய்கிறார்கள் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பசு ஜீவன்களுக்கெல்லாம் பயத்தினை காட்டக்கூடிய பயங்கரியாக இருப்பவள் என்பதன் காரணமாக பசுலோக பயங்கிரி அப்படிங்கிற நாமம். இதனால நம்ம பசுக்களுக்கு பயம் பயம் காட்டுகிறான்னு தான் நம்ம தவறா நினைக்கக்கூடாது. பசுக்கள் இங்க சொல்லப்பட்டது தீமை வழியில் நடக்கும் மனிதர்கள். தீமை வழியில எந்தெந்த மனிதர்கள் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பயத்தினை தரக்கூடிய பயங்கரியாக இருப்பவள் தான் பசுலோக பயங்கரி. அடுத்த நாமம் அம்ருதாதி மகாசக்தி சம்ருதா டாகினி ஈஸ்வரி. இந்த இடத்தில் அம்பிகையினுடைய டாகினி எனப்படுகின்ற வடிவம் கூறப்படுகின்றது. இந்த டாகினி, ஷாகினி, சாலினி எல்லாமே அம்பிகையினுடைய ஒவ்வொரு சக்தி ரூபமான மந்திர வடிவம் தான். இந்த டாகினி வடிவம் எங்க இருக்குதுதான், நம்மளுடைய கழுத்தில் விசுக்தி சக்கரம் இருக்கின்றது. அந்த ஆறு சக்கரத்துல ஒரு சக்கரம் தான் விசுக்தி சக்கரம். அந்த சக்கரத்தில் வந்து அம்பாள் வந்து வாசம் செய்கின்றானா, அவளை சுற்றி 14 தாமரை வடிவம் உள்ள இதழ்களில் சுற்றி இருக்கின்றது. அந்த 14 தாமரைகளில் ஒவ்வொரு அம்பாளுடைய ஒவ்வொரு ஒரு காக்கும் சக்தி தெய்வங்கள் எல்லாம் வீற்றிருந்த நடுவில் இருக்கும் விசுக்தி அம்பாளை காப்பாற்றுகின்றார்களாம். காப்பாற்றுகின்றார்கள் என்றால் அவளுக்கு பாதுகாவலாக இருக்காங்க. என்னதான் தன்னை காப்பாற்றிக்கொள்ள அவருக்கு தெரிந்தாலும் அவரை சுற்றி நிறைய பேர் இருந்தால்தானே அவங்களுக்கு ரொம்ப சக்தி இருக்குன்னு நாம நினைப்போம். அதனால் அவளுக்கு நிறைய சக்தி இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்பிகையினை சுற்றி இந்த 14 விடமான சக்தி ரூபங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அப்படி சூழப்பட்டிருக்கின்ற அம்பாளுக்கு டாகினி எனப்படுகின்ற நாமம் தான். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. இந்த ஸ்லோகத்திலிருந்து பாயச அன்னப்பிரியா, துவக்ஸ்தா, பசுலோக பயங்கரி, அம்ருதாதி, மகாசக்தி, சம்ருதா, டாகினீஸ்வரி, அம்பாள், ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி பாயச அன்னத்தில் விருப்பம் உள்ளவள், மூன்று கண்களை உடையவள், உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய தீமைகளையெல்லாம் அழித்து தீமை செய்பவர்களுக்கு பயத்தினை காட்டக்கூடியவள், நம் கனவில் எல்லாமே வந்து அருள் பாலிக்கக்கூடிய துவக்ஸ்தாவாக நம் தோளில் எல்லாமே வாசம் செய்யக்கூடியவளாக இருக்கின்றாள், அம்ருதத்தை போல நமக்கு
அமிர்த ரசம் எப்படி நமக்கு இனிப்பை தருமோ அதே போல நம் வாழ்நாளே நமக்கு சுகத்தினை தந்து நம் அனைவருக்குமே அந்த அநாகத்தம் இடத்தை தாண்டியுள்ள விசுத்தி சக்கரத்திற்கு நடுவில் வாசந்தையும் டாக்கினியாக இருக்கின்றாள். நம்மளுடைய தொண்டையில கூட அம்பாள் பாருங்க டாக்கினி எனப்படுகின்ற வருவத்தில் இருக்கின்றாள். நம் உடல் முழுவதுமே அம்பாள் இருக்கின்றாள். அம்பாள் இங்க இருக்கிறா அங்க இருக்கிறோம் நம்ம தேடி போக தேவையில்லை. நம்ம மனசுல இருக்கிற அம்பாளை நாம் நினைத்தபடி இருந்த இடத்தில் இருந்த மாத்திரம் தியானம் செய்தாலே போடும் அவருடைய பரம கடாட்சத்தினை நாம் பெற முடியும் சரிங்களா. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே ஒரு கோவில் மணி வரும் அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றி உங்க மனதில் தோன்றும் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க, என்னோட பங்கிட்டுக்கோங்க சரிங்களா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.